ஹாய், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஒரு சில ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் அபவுட் மெட்ராஸ் 2. அதாவது ஒரு எம்ஓஏட ஒரு மொபைல் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த மெட்ராஸ் 2 தான் வந்து இப்போ நம்ம ஒரு கரண்ட்டாக வந்து யூஸ் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன். ஸோ இதன் மூலமாக ஒரு நிறைய வந்து சர்வீசஸ், ஒரு விசா சர்வீஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு இமிக்ரேஷன் சர்வீஸ், எது வேணாலும் இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு எம்ஓஏல நம்ம காண்டாக்ட் பண்ணுற போகிற ஒரு சில விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ வந்து வீட்லேயே உட்காந்து ஒரு மெட்ராஸ் 2 மூலமாக நம்ம வந்து எல்லாமே வந்து நம்ம த்ரூ ஆன்லைன் மூலமாக நம்ம எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெட்ராஸ் 2 முக்கியமானது என்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளோட மொபைல் நம்பர் நம்மளோட கத்தார் ஐடியை சேர்ந்ததாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம வந்து ஒரு மெட்ராஸ் 2 நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஒரு சில பேர் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து மெயில் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி மெட்ராஸ் 2 வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்மளோட மொபைல் நம்பர் வந்து நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த மொபைல் நம்பர் வந்து நாட் அண்டர் யுவர் கத்தார் ஐடி அப்படின்னு வருது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இதுக்கான ஒரு தகவல் தான் இன்றைக்கி. ஸோ இந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணணும்னா, உங்களோட ஒரு கஸ்டமர், அதாவது உங்களோட கஸ்டமர் கேர் நம்பர் ரிலேட்டட் டு யுவர் மொபைலில், இப்போ நீங்கள் வந்து ஒரிடோ வச்சுருக்கீங்களோ இல்லை வந்து ஒரு வோடஃபோன் வச்சுருக்கீங்களோ, ஸோ அந்த நெட்ஒர்க்கோட கஸ்டமர் கேருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட அந்த மொபைல் நம்பர் வந்து உங்களோட கத்தார் ஐடியில் லிங்க் ஆகிருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒருவேளை லிங்க் ஆகலை அப்படின்னா, உங்களோட நம்பரை வந்து அதில் வந்து பதிவு பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் வந்து பண்ண வேண்டிய ஒரு செயல். இஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு ஸ்பௌஸ் நேமில் எடுத்திருப்பாங்க. ஸோ மொபைல் நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் நேமில் இருக்கும். ஸோ ஒய்ஃப் வந்து அதை அதே நம்பரை வச்சு ஒய்ஃபோட நேமில் வந்து நம்மளை வந்து மெட்ராஸ் 2 வந்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி கேஸ்க்கு என்ன பண்ணலாம்னா, நேம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும். ஸோ இது எப்படி பண்ணுறதுனா, உங்களோட அந்த ஒரு நெட்ஒர்க் ப்ரொவைடர் இருக்காங்க இல்லையா, மொபைல் நெட்ஒர்க் ப்ரொவைடர், அவங்கள காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு சில ப்ரொசீஜர் கொடுத்துருப்பாங்க. மெயினாக பார்த்திங்கன்னா கத்தார் ஐடி தான் நம்ம வந்து கொடுக்க வேண்டி வரும். ஸோ நமக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபராக இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட ஒரு QID வந்து நம்மளோட மொபைல் நம்பரில் லிங்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதில் பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக உங்களோட ஒரிஜினல் கத்தார் ஐடி கேட்பாங்க. இன்கேஸ் நீங்கள் த்ரூ ஆன்லைன் மூலமாக பண்ணுறீங்க அப்படின்னா, ஸ்கேன் காப்பி கேட்பாங்க. அதே போல் வித் அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில்லப் பண்ணி நம்ம வந்து அனுப்பி வச்சோன்னா நம்மளோட நேம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அந்த நம்பருக்கு உரிய ஒரு நேம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். சரி, நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆன பிறகும் நம்ம வந்து ஒரு ஒரிடோ நேமில் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, பட் மெட்ராஸ் 2 மறுபடியும் நம்ம வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறது, இந்த ஓடிபி வரணும் ஆக்சுவலாக. ஸோ அந்த ஓடிபி வந்து வரல, அதை நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஹெல்ப் டெஸ்கில் வந்து கால் பண்ணி கேளுங்க. ஸோ அது வந்து டிஸ்பிளேயில் போடுறேன், இன்ஃபோ ஹெல்ப்டெஸ்க் அட் MOIGOV.QA அந்த மெயில் ஐடிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா அந்த ஹெல்ப்டெஸ்க் நம்பர் இருக்குது, மெட்ராஸ் 2 ஹெல்ப்டெஸ்க் நம்பர், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நம்மளோட ப்ராப்ளத்தை சொன்னோன்னா அவங்க வந்து ரெக்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ இப்போது இந்த மெட்ராஸ் 2 ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அதிகமாகிட்டுருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த July 26th அந்த நேஷ்னல் அட்ரஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் லா படி அந்த அட்ரஸ் வந்து பதிவு பண்ணணும். நம்ம நேஷ்னல் அட்ரஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் லா படி நம்மளோட டீட்டெயில்ஸ், அதாவது நம்மளோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, இது எல்லாமே வந்து நம்மளோட வந்து மெட்ராஸ் 2 கண்டிப்பாக இது வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் இருக்குது. ஸோ அதுக்காக நிறைய பேர் மெட்ராஸ் 2 வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு ஓடிபி ப்ராப்ளம் நமக்கு வந்து மொபைல் நம்பரில் இது வருது, நாட் அசோசியேட் வித் யுவர் QID அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹெல்ப் டெஸ்க்கு கால் பண்ணுங்கள். பட் பிஃபோர் தட் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க, உங்களோட ஒரு மொபைல் ப்ரொவைடர்கிட்ட உங்களோட நம்பர் உங்களோட QIDல தான் லிங்க் ஆயிருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எம்ஓஐ ஹெல்ப் டெஸ்க் வந்து கால் பண்ணுறதோ இல்லை மெயில் பண்ணுறதோ நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இது கண்டிப்பாக இந்த தகவல் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நானே வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து மொபைல் நம்பர் ஹஸ்பண்டோட நம்பர்லேருந்து தான், அதை சேஞ்ச் பண்ணி என் பேருக்கு மாற்றி அதுக்கப்புறம் ட்ரை பண்ணும்போது கூட பார்த்திங்கன்னா ஓடிபி வரல. ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நெட்ஒர்க் ப்ரொவைடர் என்ன சொல்கிறாங்கன்னா, மினிமம் 7 to 14 days ஆகும் இந்த ஒரு உங்களோட நேம் வந்து உங்களோட கத்தார் ஐடியில் சேர்ந்தாலும் ஒரு 14 days அப்புறம், 7 to 14 days தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மெட்ராஸ் 2 வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது ப்ராப்பராக உங்களோட நேம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும், உங்களோட கத்தார் ஐடியில் உங்களோட நம்பருக்கு கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிருக்கும், லிங்க் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ஒரு ஹரிய, யாராவது மெட்ராஸ் 2 வந்து ரெஜிஸ்டர் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட நம்பரில் உங்களோட கத்தார் ஐடி லிங்க் ஆகிருக்கா வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹெல்ப் டெஸ்க் வந்து கால் பண்ணுங்கள். உங்களோட ஹெல்ப் டெஸ்க்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதே போல் இதுலையும் டிஸ்பிளே பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், மிஸ் யூ நெக்ஸ்ட் வீடியோ.